ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கட் பிளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி வந்து ஷூட் பண்ணது. ஸோ என்னோட மேரேஜ்க்கு ஒரு 4 days பிஃபோர் தான் நாங்கள் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்க்கு போயிருந்தோம். ஸோ ஹேர் கட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சரி ப்ரீ வெட்டிங் ஷூட்காக தான் பண்ணலான்றதுக்காக போயிருந்தேன். ஏன்னா ஹேர் வந்து ரொம்பவே வந்து வளர்ந்து கொஞ்சம் அன்னீவனாக இருந்துச்சு. லைட்டாக வந்து ட்ரிம் மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக போயிருந்தேன். அண்ட் அது கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஃபேஷியலும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காகவும் போயிருந்தேன். ஸோ நான் போன ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்க ரூட்ஸ் அண்ட் ராக் அப்படின்ற ஒரு கடைக்கு வந்து போயிருந்தோம். ஸோ இப்படி தான் என்ன சொன்னேன் ஃபேஸ் வந்து பிஃபோர் ஃபேஷியல். ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கிளிப்ஸும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் ஃபேஷியல் பண்ண ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னால கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா நான் மட்டும் தான் வந்து போயிருந்தேன். ஸோ எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்கறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆள் இல்லை. ஸோ நான் பண்ண ஃபேஷியலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃபேஷியல் சம்திங் கோல்டு அப்படி தான் இருக்கும். எக்ஸாக்டான நேம் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா தெரியல. பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4000 கிட்ட வந்து சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து ஹேர் கட் வந்து பண்ண போயிடலாம். ஸோ ஹேர் கட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஹேர் வாஷ் வந்து பண்ணாங்க. அண்ட் ஃபேஷியலோட ரிசல்ட்டு பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து வெட்டிங் இருக்குது இல்லை வேறு எதுனா ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 4000 rupees ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஃபேஷியல் வந்து பண்ணலாம். அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 days கழிச்சு அவங்களுக்கு அந்த க்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஃபேஸில். ஸோ இந்த ஃபேஷியல் பண்ணால் நீங்கள் அப்படியே வெள்ளையாடுவீங்க க்ளோ ஆவீங்க அப்போல்லாம் கிடையாது. பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ நம்ம ஃபேஸில் இருக்க அந்த டர்ட் டீ டான்ஸ் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணி நம்ம ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆப்வியஸ்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கொஞ்சம் ஷைனாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து தெரியும். அண்ட் ஹேர் கட் பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் வந்து எனக்கு பெண்டிங் இருந்துச்சு. அதையும் வந்து அவங்க அப்ளை பண்ணி வந்து விட்டுட்டாங்க. நான் பாடல் பகுதியே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரேராக தான் இருக்கும். அடிக்கடிலாம் போக மாட்டேன். ஸோ என்னோடய எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாட்டி வந்து பண்ணியிருந்தேன். இதே ஷாப்பில் தான் வந்து பண்ணியிருந்தேன். ஃபேஷியல் ரிசல்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னால அகெயின் நான் மேரேஜ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸில் வந்து நான் மேக்ஸிமம் அங்கே தான் வந்து பண்ணுவேன். ஏதாவது லைக் ஐப்ரோ ட்ரிம் பண்ண போகிறேன் இல்லை ஹேர் கட் பண்ணுறேன் அப்படின்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸில் பண்ணுவேன். பட் இப்போ வந்து புதுசாக இந்த ஷாப் ஓப்பன் பண்ணதுனால இங்கே வந்து கொஞ்சம் சர்வீஸ் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா பெட்டராக பட்டுச்சு. ஸோ இங்கே தான் நான் இப்போ வந்து ரெகுலராக போயிட்டுருக்கேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் பட்டு இருக்கீங்க ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்போவுமே ஹேர் கட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் லைஃப்பில் வந்து யூ கட் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ரெயிட் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து நான் வேறு எந்த கட்டை வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. நான் வீட்டையே வந்து பார்த்திங்கன்னா சும்மா லேயர்ஸ் அந்த மாதிரி நானே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஒரு சலூனில் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து லேயர்ஸ் வந்து கட் பண்ண போகிறேன். லேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் நான் ரொம்ப மினிமலாக கேட்டிருந்தேன். எனக்கு ஒரு 3 layers மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப வந்து எனக்கு டென்சிட்டி கம்மி பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அவங்களும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சரி ஓகே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கேட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 layers மட்டும் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரிஞ்சஸ் கேட்டிருந்தேன், அதுவும் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க. ஹேர் கட்டிங்கோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 800 வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஹேர் கட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணி ஹேர் கட் கொடுத்து ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் செட்டிங் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் வரைக்கும் உங்கள் ஹேர் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க இல்லை ஷூட் இருக்குன்னா ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் வந்து வாஷ் பண்ணி செட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யாரும் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்து ஹேர் கட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஜடெல்லாம் வைப்போம்ல. ஸோ அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒழுங்காக அடங்கி நிற்காது, அந்த ரீசனுக்காக வைக்க மாட்டாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக தான் வந்து ஹேர் கட் பண்ணதே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் கட் யூ கட் அப்படி பண்ணாமல் ரேண்டமாக லேயர்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் நம்ம பின்னாக கூட வந்து ஜட நெட்லாம் போட்டு நம்ம செட் பண்ண ஹேர் வந்து நின்றுக்கும். ஸோ அது ஒரு மைண்டை வச்சுருந்து நான் வந்து சரி ஓகே லேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிருந்தேன். ஸோ எனக்கு பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபேஷியல் வந்து ஆக்சுவலாக ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணி முடித்தாங்க. ஹேர் கட் வந்து இன்னொருத்தவங்க வந்து எனக்கு பண்ணிவிட்டாங்க. ஸோ சர்வீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் கட்லாம் முடிச்சுட்டு ஹேர் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளோ ட்ரையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்பில் வந்து ரொம்ப அவசர அவசரமாக பண்ணி விட்டு செட் பண்ணாமல் அனுப்பிச்சிருவாங்க. பட் இங்கே வந்து ரொம்ப ப்ராப்பராக வந்து செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து வந்து ப்ளோ ட்ரை பண்ணி ஹேர் செட் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவரால் ரிசல்ட் வந்து நீங்களே பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறம் நான் போடுற ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான். நிறைய கண்ணில் வந்து ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். பட் எடிட் பண்ணி போடுறது பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வந்து டைமே இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவை எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீடியோ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை. I feel like I'm losing my mind. Is everybody in the world blind? Please Lord give me a sign. A sign.